Hi, hi friends. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் உங்களோட சில விஷயங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இது தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல்ல வர்றீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னத்தை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, மரியாதை மதிப்பு. நம்மளை ஒருத்தவங்க மதிக்கவே இல்லை, அவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, கணக்கெடுக்கவே மாட்டேங்கிறாங்க, மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம பணிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. அப்படி பணிஞ்சு பணிஞ்சு போய்கிட்டே இருப்போம் அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னால் அது நம்மளோட அடிமைத்தனத்தை காட்டும். அதே சமயம் நம்மளை மதித்து நமக்கு மரியாதை செலுத்துகிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட எந்த காரணம் கொண்டும் கோபத்தை காட்டக்கூடாது. அப்படி கோபத்தை காமிச்சா நம்மளோட ஆணவத்தை காட்டும், சரியா? ஆகவே நம்மளை ஒருத்தவங்க மதிக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட பஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை. அதே சமயம் நம்மளை மதிக்கிறவங்களுக்கு நம்ம அன்பை காட்டணும், எதிர்மாறாக கோபத்தை காட்டக்கூடாது. அப்படி கோபத்தை காட்டினா நம்மளை மாதிரி ஆணவம் பிடிச்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் வந்து நிறைய சகுனிகள், துரோகிகள், எதிரிகள் இப்படித்தான் இருப்பாங்க நம்மளை சுற்றி. நம்ம முன்னேறக்கூடாது, நம்ம முன்னுக்கு வந்துடக்கூடாது. அவங்க முன்னேறினாலும் பிரச்சனை இல்லை, இல்லை முன்னேறாட்டியும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க சார்பாக யாராவது இருக்கிறோம் அப்படின்னா அவங்கள முன்னேற விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ற நாம் நல்லவங்களாக மட்டுமே வாழ்ந்தால் முன்னேறிட முடியாது. கொஞ்சம் வல்லவனாகவும் வாழணும். வல்லவன் அப்படின்னு சொன்னால் எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லவன் வல்லவன் இது ரெண்டுலேயும் நம்ம நல்லவங்களாகவே இருந்துட்டோம் வச்சுக்கோங்களே, முன்னேறவே முடியாது. கொஞ்சம் புத்தியை யோசித்து வல்லவனாகவும் வாழணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருமே ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்போம். பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருப்போம். அப்படிப்பட்ட சூழலில் நம்ம வந்து யாரையும் அடக்கியால் போகக்கூடாது. அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க வாழ்கிறாங்க, நம்ம யாரையும் அடக்கிறதுக்கு நம்ம யார்? ஸோ யாரையும் அடக்கி வாழக்கூடாது. அதே மாதிரி யாருக்கும் அடங்கி போகணும்னு அவசியமும் இல்லை. யாரையும் அடக்கி வாழாத, யாருக்கும் அடங்கி போகாத வாழ்க்கை வாழ்கிறது சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். லைஃப்பில் வந்து சில விஷயங்களை, சில நபர்களை மறந்துடணும். அதை எப்படி மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தவங்க பெயரை கேட்டால் கூட, இந்த பேரா எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதே இல்லையே, அவங்கள எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற அளவுக்கு, ஒரு துளிக்கூட ஞாபகம் வராத அளவுக்கு ஒரு சிலரை மறந்துடணும். அப்படி மறக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எங்கேயோ போயிடலாம். ஒரு சிலரை ஞாபகமே படுத்தக்கூடாது. அது யார் யாருன்னு ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் யாராவது இருப்பாங்க, அதை நீங்கள் சூஸ் பண்ணி மறந்துடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கொடுப்பவரை ஏழையாக்காமல் பெறுபவரை செல்வந்தராக்கும் ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்களா? புன்னகை தான். எந்த நேரம் நம்ம சிரிச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் சிரிக்கிறதால மற்றவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் நம்மக்கிட்டே அந்த புன்னகை குறைஞ்சி போகிறதில்ல. எப்போவுமே சிரித்து சந்தோஷமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு விஷயம் நமக்கு ஒத்து வரலை, இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டா அதை வந்து விட்டுட வேண்டியது தான். அதை பற்றி யோசிக்கணும், அதை நினச்சிட்ருக்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு பொருளோ ஒரு உறவோ இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டா அதை விட்டு வெளியில் வந்துடலாம். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி வராது அப்படின்னு நினைக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இந்த பொருள் நமக்கு தேவைப்படாது அப்படின்னு நினச்சாலும் சரி, அதை விட்டுட்டு வெளியில் வந்துடலாம். அது இல்லாமல் அதை பற்றி யோசிச்சு யோசிச்சா உண்மையிலேயுமே நம்ம உடம்பு தான் வீணாக போகும், நம்ம மனசு தான் கஷ்டப்படும். ஸோ ஒத்து வராதுங்கிற விஷயத்த விட்டுடலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு எல்லாம் மாறிடும் மாறிடும் அப்படின்ட்டு, ஆனால் மாறிடும் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காமல் அது மாறுறதுக்கான முயற்சியை நாம் செய்யணும். கண்டிப்பாக மாறும். நம்ம முயற்சி செய்யாமல் அதுவாக எதுவும் நடக்காது. ஸோ மாறிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காமல் நாம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலை இறங்கி மாற்றி பார்க்கலாம். அடுத்தது என்னென்னா, கௌரவம். எல்லாருமே கௌரவம் பார்ப்போம். நம்ம கௌரவமாக இருக்கணும், கௌரவமாக வாழணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்ருப்போம் இல்லையா? அந்த கௌரவம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமான்னு தெரியல. அந்த கௌரவம் வந்து நம்மளோட நாக்கின் நுனியில் தான் இருக்குது. அதாவது நம்ம பேசுகிற வார்த்தையில் தான் நம்மளோட கௌரவம் இருக்குது. அதைத்தான் சொல்லுவாங்க, நீ பேசிய
வார்த்தைக்கு அடிமை, நீ பேசாத வார்த்தைக்கு அரசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த விஷயத்தையுமே அழகாக அளவாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம கௌரவம் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.